நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நேற்று வரை இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கிறது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கிய நிலையில் வரும் நான்காம் தேதி கடைசி நாளாகும் இந்நிலையில் நேற்று வரை மொத்தமுள்ள பனிரெண்டாயிரத்து எட்நூற்று முப்பத்தி எட்டு பதவியிடங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இதில் மாநகராட்சி வார்டுகளில் நாற்பது நகராட்சி வார்டுகளில் எண்ணூற்று மூன்று பேரூராட்சி வார்டுகளில் ஆயிரத்து முன்னூற்று இருபது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது இதனிடையே நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னமும் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க